கல்வித்துறைக்கோ இல்ல பள்ளி கல்விக்கோ வந்து முழுக்க எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது சொல்றீங்களா சார்? இந்த பிசினஸ் இருக்கு பாருங்க, நீட் கோச்சிங் எக்ஸாம், கோச்சிங் பிசினஸ் அதுக்கு 25,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. முகேஷ் அம்பானியோட பொண்ணு, அவ ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அம்மா எம்பிஏ முடிச்சிருக்காங்க, அவங்க இந்த பிசினஸ் நுழையிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எஸ்டிமேஷன் என்னன்னா, இது 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பெரிய பிசினஸ். குழந்தைகளை ஒழுங்கா அவங்க வளர்க்கறது கிடையாது, குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாற மாதிரி அவங்க வளர்ப்பு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு மனசுல பொதிக்கல். நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் வரணும்னு உங்க அம்மா அப்பா ஆசைப்படுறது தப்பா? நீங்க பெற்றோர்களை வந்து நீங்க அந்த மாதிரி பேசுறது என்றால் மிக மிக பெரிய பாவம், கொடுமை, அதை விட எதுவுமே கிடையாது. நான் கேட்கறேன், இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அப்ப படிச்சவெல்லாம் டாக்டர் ஆனவெல்லாம் முட்டா பேரவனா? வெறும் கழுத்தில் அணிந்திருக்கிற தாலி அந்த நூலின் மூலமாகவோ அல்லது கால நெட்டின் மூலமாகவோ சார் பிட்டடிக்க முடியும். அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல நம்ம நூல் கட்டியிருப்போம், மாட்டிருப்போம், மோதிரம் மாட்டிருப்போம், அதெல்லாம் கூட ஆகும்னா அதுலாம் விட்டு வச்சிருக்க முடியும் நம்புறாங்களா? இன்னுமே சூர்யா தன்னுடைய கருத்துக்களை வந்து இது மனு நீதிக்கு நிகரான ஒரு விஷயமா இருக்கு. நீட் அப்படிங்கிறது சாதாரண குடும்பத்து பிள்ளைகளினுடைய கனவில் தீ வைக்கக்கூடிய ஒரு தேர்வாக நீட் இருக்குது. எனக்கு எந்த விதத்துல என்ன ஆதம் இருக்கோ அதையே தான் அவர் சொல்லுகின்றார். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ராமசுப்ரமணியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க மகிழ்ச்சி? நான் ரொம்ப நலமா இருக்கேன். சமீபத்தில் உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் முக்கியமாக கல்வி துறை சார்ந்து நீங்க எப்போதுமே முக்கியமான கருத்துக்களை முன்வைப்பீங்க. அது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஆதரவானதாகவும் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொண்ட ஒரு கருத்தாகவும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, நீட் தேர்வின் அச்சத்தின் காரணமாக ஒரே நாள்ல 3 குழந்தைகள் 3 வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து தற்கொலை செய்த ஒரு நிகழ்வை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கல்வியாளராக தொடர்ந்து குழந்தைகளோடு பழகக்கூடிய ஒரு நபராக இந்த நிகழ்வு உங்களை எவ்வளவு சார் பாதிப்படை செஞ்சிருக்கு? முதல்ல ஆதன் தொலைக்காட்சியில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீட்டுங்கிற எக்ஸாம் பத்தி நான் பேசியிருக்கேன். அப்பவே நான் வந்து மிக தெளிவாக இந்த நீட்டுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்னுடைய ஆழ்ந்த கருத்து, அதே தான் நிலைப்பாடு. அதுல ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. நீங்க சொன்னது போல நான் ஏராளமான குழந்தைகளோட பழகி கொண்டிருக்கின்றேன். இதுல என்ன முக்கியமான இஷ்யூன்னா, அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கிறது. அது அவங்க பரீட்சை 11th 12th அதெல்லாம் பார்த்து 10th ஒரு எக்ஸாம் எழுதிட்டு 11th எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு வரும்பொழுது 12th எக்ஸாம் எழுதிட்டு, ஆனால் 12th வகுப்பினுடைய மார்க்கு 1 கூட எடுத்துக்காம ஒரு தேர்வு அப்படிங்கிறது இதுதான் சார். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு 50 மார்க் வாங்கினா போறோம் +2ல. ஆனால் நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒண்டிதான் நாங்க எடுத்துப்போம் மார்க்கா ஃபார் எம்பிபிஎஸ் சொன்னா எந்த விதம் நியாயம்? இப்ப அந்த அனிதாங்கிற பொண்ணு செத்து போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? 1173 மார்க் வாங்கியிருக்கு அந்த பொண்ணு. 1200க்கு 1100 இது சாதாரண விட ரொம்ப சாதாரண வீட்டு குழந்தை. அது அது படிச்சது பிரைவேட்ல, கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்ல வந்து அதெல்லாம் பேச்சே கிடையாது. ரொம்ப ஏழ்மையான வீட்டு குழந்தை. அது அது அவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு. அவ அந்த பொண்ணுக்கு ஜஸ்ட் லைக் தட் அவ்வளவு நார்மலா கிடைச்சிருக்கும். கல்வித்துறைக்கோ இல்ல பள்ளி கல்விக்கோ வந்து முழுக்க எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்றீங்களா சார்? அப்படிதான் சார் இருக்கு. இது வந்து சமூக நீதினு சொல்லிட்டு இது வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புறேன். இந்த பிசினஸ் இருக்கு பாருங்க, நீட் கோச்சிங் எக்ஸாம், கோச்சிங் பிசினஸ் அது இன்னைக்கு 25,000 கோடி ரூபாய்களா இருக்கு. இதுல இவ்வளவு பெரிய இனிமே எல்லா கோர்சஸும் இனிமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகின்றது. ஜேஇஇ இருக்கு, அப்புறம் வந்து நீங்க கோட்டால ராஜஸ்தான்ல இருக்கு, சண்டிகர்ல இருக்கு, இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போகின்றார்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
முகேஷ் அம்பானியோட பொண்ணு, அவ ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த அம்மா எம்பிஏ முடிச்சிருக்காங்க. அவங்க இந்த பிசினஸ் நுழையிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எஸ்டிமேஷன் என்னன்னா இது 100,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பெரிய பிசினஸ். அந்த குழந்தைகளுக்கு யாரோ மன ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதோ கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க கிராக் பண்ணணும்னு சொன்னா, அது டெஃபினட்டா கிராக் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான் போய் சேரணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப நீங்க எடுத்து பாருங்க, செத்து போன 3 குழந்தைகளும் முதல் தடவை பாஸ் பண்ணலை, 2nd தடவை 3rd தடவை அப்படின்னு வருது. அப்ப நடுக்க வந்துடுறது. அப்ப இன்னைக்கு வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, நீங்க +1 +2 பத்தி கவலைப்படாதீங்க, +3 இருக்கிறது, +4 இருக்கிறது அப்படின்னா எத்தனை வருஷம் படிப்பாமா? அப்ப அவங்களுக்கு மன சுமை, மன அழுத்தம் வருமா வராதா? சார், இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உதாரணத்திற்கு ஒரு சில வலதுசார சிந்தனையாளர்களா இருக்கட்டும், அல்லது ஒரு சில பாஜகவை சேர்ந்தவர்களா கூட இருக்கட்டும், பெற்றோர்கள் தாங்க சரியில்லை, குழந்தைகளை ஒழுங்கா அவங்க வளர்க்கறது கிடையாது, குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளார மாதிரி அவங்க வளர்ப்பு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்க இதுல மாறுபடுறீங்களா சார்? சார், இது அநியாயமான ஒரு பேச்சு சார். நீங்க இந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு மனசெல்லாம் பொதிக்கிறது. நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் வரணும்னு உங்க அம்மா அப்பா ஆசைப்படுறது தப்பா? அந்த குழந்தை இது நம்ம இந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் அதுக்காக தான் சார் இருக்காங்க. அவங்க அவங்க வந்து உடம்பால மனசால எவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் செஞ்சு தான் குழந்தை நல்லா வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த குழந்தைகள் டாக்டரா வரணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ்ஆ வரணும், ஐபிஎஸ்ஆ வரணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டா வரணும்னு ஒரு சில கனவுகள்லாம் இருக்கு. அதை அவங்க திணிக்கவே கிடையாது. ஆனால் அந்த குழந்தைகளை நீங்க தயவுசெய்து படிப்பா, நல்லா படி, என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நான் உங்களுக்கு உதவி செய்யணுமோ நான் பண்றேன், கோச்சிங்க்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் 3 பேர் செத்து போனதே பேசுறாங்க. மனநிலைமையை புரிந்து கொள்ளாமல் அவங்களை வந்து கேவலப்படுத்துகிறீர்கள், கொச்சைப்படுத்துகிறீர்கள். அந்த பெற்றோர்களெல்லாம் இது ஏற்கவே முடியாது. ஒண்ணு, இரண்டாவதாக நான் கேட்கிறேன், இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அப்ப படிச்சவெல்லாம் டாக்டர் ஆனவெல்லாம் முட்டா பேரவளா? அவெல்லாம் என்ன மடையனா, மாங்கா மடையனா? அப்பெல்லாம் அவனா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான், எம்எஸ் படிச்சிருக்கான், எம்டி படிச்சிருக்கான், பெரிய பெரிய உத்தியோகம் என்ன டாக்டர்ஸா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அவெல்லாம் என்ன முட்டாளா? அப்ப இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணினாத்தான் அவங்க பிரமாதமான ஆட்கள். அதுக்கு முன்னாடி அந்த பரீட்சையே இல்லாத இருந்தவங்கெல்லாம் எல்லாம் மாங்கா மடையன்னு சொல்றதுங்கிறது அபத்தமான பேச்சு. இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பணங்கள்லாம் கொடுத்து காசு கொடுத்து போய்கிட்டு இருந்தாங்க, இப்ப அதெல்லாம் முழுமையா தடை பண்ணப்பட்டிருக்குது. இப்ப எல்லாம் வந்து மதிப்பு அடிப்படையில் தான் போறாங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் சொன்னேன் சார், 25,000 நீங்க வந்து கோச்சிங் போயிடலாம், உங்களால பண்ண முடியாது சார். நீங்க என்ன தகுதிகளுக்கு தவளம் போட்டாலும் நீங்க கோச்சிங் எல்லாம் பண்ண முடியாது. அதுவும் சாதாரண கோச்சிங் இல்ல, இன்டென்சிவ் கோச்சிங். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நீங்க காலையில் பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் அவரோட எக்ஸ்போஷர் எவ்வளவு. ஆனா இதுக்காகவே இருக்காங்க.
மிகப்பெரிய பயங்கரம் என்ன, தமிழ்நாட்டில் உள்ள மத்தவங்களுக்கும் ஸ்டேட் போர்டு பசங்களுக்கும் மெட்ரிகுலேஷன் பசங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருப்பது போல வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் உண்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ குழந்தைகளும் 11th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன, எனக்கு நன்றாக தெரியும், நார்த் ஈஸ்ட் அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அவங்களை கொண்டு சேர்க்கணும், நான் தமிழ்நாட்டில் கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு நான் பேர் சொல்ல விரும்புறேன், ஒரு டைரக்டர் ஒரு அவர்கிட்ட ஒரு கேட்கறாங்க, நான் சேர்க்கறேன் இல்லையே, அவர் அங்க போயிருக்கும் போது ஒரு ட்ரைனிங்கா போயிருக்கேன், நான் தர்மபுரி நல்ல நம்ம நல்ல எந்த ஸ்கூல் நான் சேர்த்து விடுறேன், ஆனா நாங்க சேர்த்து விட்டு நாங்க இங்க வந்து கோச்சிங் சென்டர் போவோம். அது நடக்காங்க தமிழ்நாட்டில் முடியாது, நீங்க கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணி ஆகணும், இல்ல இங்க எல்லாம் அப்படிதான சார் நடக்கிறது அப்படின்னா அதெல்லாம் நடக்காது சார். அது போல இன்னைக்கு இந்தியாவில என்ன ஆகி கொண்டிருக்கின்றது என்றால், குழந்தைகளை பிளஸ் ஒன்ல சேர்க்க வேண்டியது, அதற்கு பிறகு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கோச்சிங் சென்டர்லயே தான் உட்காந்துருக்காங்க, அப்பப்ப தலையை காமிச்சுட்டு போறது பாரு எனி ரீசன். சார் நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது சார், நீங்க வந்து ரொம்ப முக்கியமான சமூகத்துல வந்து குழந்தைகளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கறத சொல்ல வரீங்க, அதை நான் முழுமையா ஏற்கிறேன். ஆனால் என்ன பண்ணாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுங்க, யாராலையும் மீற முடியாதுங்க, இதை அமல்படுத்தி தாங்க ஆகணும், இந்தியா முழுக்க பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியினர். இதை திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா 8 மாசத்துல இதை ரத்து பண்ணுவோங்கிறாங்க. ஒரு அரசியல் பார்வையாளராக எதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார் ஒரு விஷயம், இது வந்து 2016 அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நீட் எக்ஸாமினேஷன் கூடாதுன்னு, அதற்கு பிறகு அதுல அந்த அமர்வுல இருந்த ஒரு ஜட்ஜ் அதாவது கபீர்ங்கிற சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய தலைமையில இருந்துதான் அந்த நீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஒரு ரிவ்யூ பெடிஷனுக்கு எம்சி போயிருக்கு. அந்த சமயத்துல மத்திய அரசு மாநில அரசுடைய அபிலாஷியை பூர்த்தி பண்ணணும், அதுவும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு ரெசல்யூஷனே போட்டுருவாங்க அசம்பிளில யுனானிமஸா பாஸ் பண்றேன் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப அந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அபிலாஷியை பூர்த்தி செய்யும் விதமாக அப்ப என்ன பண்ணாங்க, எம்சி தானே நீங்க அபீல் போட்டது, ரெவியூ பெடிஷன் போட்டது, அவங்க யாரு அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில தானே இருக்கு, அவங்கள்ட்ட சொல்லி தயவு செஞ்சு நீங்க அதை வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காக நாங்க தனி விலக்கு தருகின்றோம், அது செய்யலாம் இல்லையா, அல்லது தமிழ்நாடு ஒரு சப்ஜெக்டிய கண்டிஷன், ஏன்னா நாங்க யாருக்குமே நம்ம தேர்வே இல்லாம பண்ண முடியாது, ஆகவே நீங்க கட்டாயமாக உங்களுக்கு விலக்கு தருகிறோம், ஆனால் நீங்க தமிழ்நாட்டு ஒரு தனியாக ஒரு தேர்வாணையம் என்று அமைச்சு அதன் மூலமாக தேர்வு நடத்தணும், அது தப்பே கிடையாது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணீங்க, அதாவது மாநிலங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடத்த சொல்றீங்க நீங்க. அது போல ஏதோ ஒரு வயா மீடியாவை கொண்டு வரலாமே, தமிழ்நாட்டு மக்கள் இப்படி கேக்குறாங்க, ஆகவே தமிழ்நாட்டுக்கு விலக்கு தருகிறோம், ஆனா நீட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லல, மாறாக நீங்க இந்து மதம் சார்ந்தோ மத நம்பிக்கைகள் சார்ந்தோ நிறைய விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் பேசக்கூடிய நபர் தான். ஒரு பெண் வந்து திருமணம் ஆயிருக்கிறாங்க, கழுத்த தாலி அணிஞ்சிருக்கிறாங்க, கால மெட்டி அணிஞ்சிருக்கிறாங்க, தேர்தலுக்குள்ள போகும்போது தாலியையும் வெட்டியையும் கழட்ட சொல்லியிருக்கிறாங்க சார். இந்த ஒரு நிகழ்வை குறித்து பாஜகவினரோட வலதுசாரி சிந்தனையோட பெரிதா பேசியதா தெரியல,
இந்த நிகழ்வு எப்படி சார் பார்க்கறீங்க, எவ்வளவு பெரிய குற்றம் நினைக்கிறீங்களா, சரியான நடவடிக்கை நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, 17 வயசுல யார் கல்யாணம் பண்ண, அந்த 17 வயசு இல்ல சார், அதுக்கு 19 வயசா இருக்கு. முதல் எக்ஸாம் இல்ல, முதல் தடவை எக்ஸாம் எழுதுல, அது 2ஆம் தடவையோ அல்லது 3ஆம் தடவையோ அந்த பொண்ணு வந்து எழுத வருகின்றது. அதனால அந்த 18 வயசு தாண்டியாச்சு, அதனால அவரு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுன்ற வயசு வந்தாச்சு, அதனால கல்யாணம் பண்ணி அதுல ஒண்ணு தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு அது மனசு வருத்தமா தான் இருக்கு. அதே நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் சிலதெல்லாம் இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல, இது நியாயமா சார்? அதாவது வெறும் கழுத்துல அணிந்திருக்கிற தாலி அந்த நூலின் மூலமாகவோ அல்லது கால வெட்டியின் மூலமாகவோ சார் விட்டடிக்க முடியும்? அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல நம்ம நூல் கட்டிருப்போம், மாட்டிருப்போம், மோதிரம் மாட்டிருப்போம், அதெல்லாம் கூட ஆகும்னா அதுல எல்லாம் விட்டு வச்சிருக்க முடியும் நம்புறாங்களா இன்னுமே சார்? அதுல சின்ன சின்ன இது வந்து இங்க இருக்கு நடக்கிறத விட வட மாநிலங்கள்ல நிறைய இந்தியாவில், ஆமா அது வட இந்தியாவில நிறைய நடக்கிறது. அதை பார்த்துதான் ரொம்ப கோபம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, சரி இந்த மாதிரி எல்லாம் வரைமுறைகள்லாம் வைக்கணும், இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு தாராளம் நடக்குது. ஆனா வடநாட்டுல ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப மன உளைச்சல் உண்டாக்காதா சார் மாணவர்களுக்கு? அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சார், ஆனா அவங்க வந்து இதெல்லாம் சில ரூல்ஸ் இப்படிதான் வரணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன், அதை வந்து நான் கொச்சைப்படுத்தவும் மாட்டேன். அதனால என்னன்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு நான் தெரியாது, மனசு வேதனையா தான் இருக்கு. அது வந்து அதுவும் மாங்கல்ய திருவாங்கல்யத்தை கேட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி கால் வெட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அந்த அதெல்லாம் கேட்டுங்கிறது ரொம்ப வருத்தம் தான். ஆனால் அவங்க வந்து மெட்டல்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னாடியிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதனால அந்த விதத்தை தான் நான் சொல்லுவேன் அப்படிய. இதை வந்து அதற்கு மேல நான் வந்து வேற மத சாயம் பூசி விரும்பலையா சார்? மத சாயம் தான் நான் பூச விரும்பல சார். அதுக்கு சார் ரொம்ப முக்கியமா நீங்க பாத்திருப்பீங்க, சமீபத்துல மாணவர்கள் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தைரியமாகவும் பேசக்கூடிய நபராக திரு சூர்யா அவர்கள் திகழ்கிறார். சூர்யா தன்னுடைய கருத்துக்களை வந்து இது மனு நீதிக்கு நிகரான ஒரு விஷயமா இருக்கு. நீட் அப்படிங்கிறது சாதாரண குடும்பத்து பிள்ளைகளினுடைய கனவில் தீ வைக்கக்கூடிய ஒரு தேர்வாக நீட் இருக்குது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பகிரங்கமா குடிச்சார் முன் வச்சிருந்தாரு. சூர்யாவோட கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க, ஒரு அரசியல் விமர்சகரா? இல்ல, நான் வந்து திரு சூர்யா அவர்களுடைய ஆதங்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு எந்த விதத்துல என்ன ஆதங்கம் இருக்கோ அதையே தான் அவர் சொல்லுகின்றார், அதுல ஒண்ணு எனக்கு மாற்றுகிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்துல மனு அந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்க கூடாது, அத ஏதோ அவசரப்பட்டு பேசியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இன்னைக்கு மனு நீதியை பத்தி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியாது. ஏதோ இன்னைக்கு கேஷுவலா மனு நீதின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒழிய எனக்கே தெரியாது சார். நானும் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சோம். அன்னைக்கு வந்து துரோணாச்சாரியார் வந்து ஏகலவன்ட்ட கட்டைவரல் கேட்டாரு, அது மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண மக்கள்கிட்ட இருந்து உரிமைகளை பறிக்கறாங்க அப்படிங்கறது சார். அந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது கம்பாரிசன் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. ஆனா மனு நீதிகள்லாம் சொல்றது ஆரம்பிச்சார்னா அவர் என்ன அதுல எக்ஸ்பர்ட் ஆகுது? மனு நீதிங்கிறதுல அந்த அதுல வந்து ரொம்ப பெரிய பாண்டித்யம் உள்ளவரா? அதெல்லாம் கிடையாது. அதனால ஆனால் அவருடைய எண்ணம் எனக்கு புரிகிறது. அதாவது நீங்க நீட்டுங்கிற எக்ஸாமினேஷன் அது வேண்டாம். அது ஏன்னா அவருடைய இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்லணும், அவருடைய நீங்க அவரு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவருடைய அறக்கட்டளை மூலமாக ஏராளமான சாதாரண சாமானிய குடும்ப குழந்தைகள்லாம் நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இணையம் இருப்பாரதான் நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது அவரே சொல்றாரு, இந்த நீட் எக்ஸாமினேஷன் வந்த பிறகு எங்க அகரம் பவுண்டேஷன் சார்பாக எம்பிபிஎஸ் படிக்க முடியாத மாணவர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க, யாரும் பாஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப சாதாரண சாமானிய குழந்தைங்க, படிக்கிறதே கண்டிப்பா அவங்க எங்க கோச்சிங்க போக முடியும்? கோச்சிங் இல்லாம உங்களால பாஸ் பண்ண முடியாது. அப்ப அவருக்கு ஒரு சில ஏதோ கனவுகளோட தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறார். என்னடா நம்ம பவுண்டேஷன் வச்சுட்டு நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கணும்னு பார்த்தா அது முடியல அப்படிங்கும் போது சில வார்த்தைகள் சொல்கிறார். அந்த சில வார்த்தைகள் தவறுன்னு சொல்றபடி அவருடைய உள்ள முழுமையா இருக்கிறீங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார், நீட் தொடர்பான தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை யாருக்கும் அஞ்சாமல் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பதிவு செய்து வரீங்க. இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையினும் கருத்தினையும் பதிவு செய்தனுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.